ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியரா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 வெப்சைட்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். என்ன வெப்சைட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு வெப்சைட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, clickbank.com வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மோர் தென் 6 பில்லியன் கமிஷன்ஸ் வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 100K வந்து ஆக்டிவ் அஃப்லியேட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மில்லியன் பீப்புள்கிட்ட அதை ட்ரஸ்ட் பண்ணுறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் அவைலபிள் இருக்குது. நிறைய வந்து உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று வந்து உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அஃப்லியேட்டில் வந்து போட்டு சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து டைரக்ட் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். டைரக்ட் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மோர் தென் 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிள் பேமெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உங்களோட ப்ராடக்டோடைய ட்ராக்கிங், அதாவது அனலிட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் டாப் பெர்ஃபார்மிங் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் சப்போர்ட் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும். அது போக அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷனும் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை க்ளிக் பண்ணிக்கோங்க. அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு சர்வே மாதிரி கொடுக்குறாங்க. இந்த சர்வே வேணாம்னு நினச்சிங்கன்னா, அந்த ஸ்கிப் திஸ் குயிக் ஸ்டார்ட் கைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாரியர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்பேங்க் மாதிரியே ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இங்கே சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இப்போ நான் காமிக்கிற எல்லா அஃப்லியேட் ப்ரோக்ராம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தால் மட்டும்தான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னு கிடையாது. இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த 5 வெப்சைட்லேயும் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உடனே ஜாயின் பண்ணி உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண 3 செகண்ட் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் போட தேவையில்லை. ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து நம்ம அதை மார்க்கெட் பண்ண போகிறோம். அது சேல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்க போகுது. இதுதான் வந்து இதில் மெயினான பெனிஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால்ட்லேயும் உங்களுக்கு சைன் அப் ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதில் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டேரெக்டாக ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்து பண்ண முடியும், அது இல்லாமல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் அப்படிங்கிறது இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசன்ட் பே அவுட்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. $13, $24, $17 சொல்லி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைட் வந்து இது அவைலபிளாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபெமிலியரான வெப்சைட் வந்து ஜேவிசூ. ஸோ ஜேவிசூவில் அஃப்லியேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே கெட் ஸ்டார்டட் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மோர் தென் 8 லேக்ஸ் ப்ளஸ் ஆக்டிவ் அஃப்லியேட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அது கூடவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அஃப்லியேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% ஃப்ரீ.
அதே மாதிரி 100% கமிஷன்ஸ் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுலேருந்து இவங்க எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க, 100% உங்களுக்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆன் டைமில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்லியேட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறு ஒருத்தவங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ அவங்க உங்களுக்கு கமிஷன் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வரணும்னு கிடையாது, முன்னாடியே வந்து உங்கள் கமிஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வெண்டாஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் பேமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, டேரெக்டாக இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Digistore24. இப்போ நம்ம பார்க்குற எல்லா வெப்சைட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் நம்பி வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். இதில் ஆட்டோமேட்டட் சேல்ஸ் உங்களுக்கு இருக்கும், லார்ஜ் அஃப்லியேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மற்ற வெப்சைட்டை விட இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிராஃபில் வந்து உங்களுக்கு போட்டு காமிப்பாங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பிளேஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், அதில் எந்த கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸு, அப்புறம் டான்ஸ் அண்ட் மியூசிக், கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட், எஜுகேஷன், ஃபேமிலி அண்ட் ஹெல்த், இந்த மாதிரி இருக்கும். இதில் எவ்வளோ கமிஷன் வருங்கிறதும் இந்த சைட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $14.80 வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சேல் நடந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எங்கே மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபோரம்ஸ்னு இருக்கும், Quora.com, அப்புறம் வந்து reddit.com சொல்லிட்டு நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, அந்த ஃபோரமில் சைன்அப் பண்ணியும் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.